நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம். திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. ராஜாவின் உருகுதல் சிங்கத்தின் கெர்ச்சிப்புக்கு சமானம். அவனை கோபப்படுத்துகிறவன் தன் பிராணனுக்கே துரோகம் செய்கிறான். வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டு கொள்வான். சோம்பேறி குளிர்கிறதென்று உழமாட்டான். அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள யோசனை ஆழமான தண்ணீர் போல் இருக்கிறது, புத்திமானோ அதை முண்டெடுப்பான். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். நியாயஸ்தானத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறான். என் இருதயத்தை சுத்தமாக்கினேன், என் பாவமர துப்புரவானேன் என்று சொல்லத்தக்கவன் யார்? வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மரக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள். பிள்ளையானாலும் அதில் செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது அது நடக்கையினால் விளங்கும். கேட்கிற காதும் காண்கிற கண்ணும் ஆகிய இவ்விரண்டையும் கர்த்தர் உண்டாக்கினார். தூக்கத்தை விரும்பாதே, விரும்பினால் தரித்திரனாவாய். கண் விழித்திரு, அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய். கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான், போய்விட்ட பின்போ மெச்சு கொள்வான். பொன்னும் மிகுதியான முத்துக்களும் உண்டு, அறிவுள்ள உதடுகளோ விலையுயர்ந்த ரத்தினம். அந்நியனுக்காக பிணைக்கப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீயின் மித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள். வஞ்சனையினால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். ஆலோசனையினால் எண்ணங்கள் ஸ்திரப்படும். நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு, தூற்றி கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துவான். ஆதலால் தன் உதடுகளினால் அலப்புகிறவனோட களவாதே. தன் தகப்பனையும் தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரூரில் அலைந்திருப்போம். ஆரம்பத்திலே துரிதமாக கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசிர்வாதம் பெறாது. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். வெவ்வேறான நிறைக்கற்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவைகள், கள்ள தராசு நல்லதல்ல. கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாயிருக்கும். ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கரை சிதறடித்து அவர்கள் மேல் உருளையை உருட்டுவான். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமம், முதிர் வயதான அவர்களின் மகிமை அவர்கள் நரை. காயத்தின் தழும்புகளாலும் உள்ளத்தில் உரைக்கும் அடிகளும் பொல்லாதவனை அழுக்கற துடைக்கும். ஆமேன்.